Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஈவினிங் டைம்க்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்ல பிரெட் உருளைக்கிழங்கு இருந்தா கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்நாக்ஸ்க்கான பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 பிரெட் ஸ்லைசஸை இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த ஸ்நாக் ரெசிபிக்கு 6-8 பிரெட் ஸ்லைசஸ் வரைக்கும் தேவைப்படும். இப்போ இதை ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரம்ஸ் மாதிரி இருக்கணும். இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இதே மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கில் இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா அதை நல்லா மசித்து விட்டுக்கோங்க. மேஷர் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நீங்கள் நல்லா மசித்து எடுக்கும்போது மாவு பதத்துக்கு ரெடி ஆயிரும். அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட துருவின கேரட் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பொடியாக கட் பண்ண 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அதை நல்லா பொடி பொடியாக வர மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. அடுத்ததான் இது கூட 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளோர் இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் இல்லைனா மைதா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்க்கும் போது வெஜிடபிள்ஸ்க்கு நல்லா கோட்டிங் கொடுக்கும். அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பிரியாமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம முன்னாடியே அரைச்சி வச்ச பிரெட் க்ரம் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா 4 பிரெட் ஸ்லைசஸ் பொடி பண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வர மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதம் வச்சு இதை நல்லா அழுத்தி பிசையும் போது டைட்டாக மாவு பதத்துக்கு வந்துடும். இது ஒன்று சேர்ந்து பிசைகிறப்போ ஒன்றா சேர்ந்து வரலனா நீங்கள் இது கூட கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். கடலை மாவு சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். நான் சொன்ன அளவுகளில் ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக தண்ணி இல்லைனா மாவு எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இருக்காது. உருளைக்கிழங்கு இதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். சின்னதாக எலுமிச்சை சைஸ் பழத்துக்கு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா டைட்டாக வர மாதிரி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுக்கும்போது எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா வெங்காயம் தனியாகவும் அதே மாதிரி கிராக் விட ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா டைட்டாக வர மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்க்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, கட்லெட் மாதிரி ஓவல் ஷேப்க்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதே மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதே குவான்டிட்டிக்கு வெஜிடபிள் சேர்த்துட்டு இதே சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுக்கும்போது கிட்டத்தட்ட 20 பால்ஸ் வரைக்குமே நீங்கள் செய்யலாம். உருளைக்கிழங்கு மொத்தத்தையும் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதுக்கான கோட்டிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கோட்டிங் கொடுக்கறதுக்காக இன்னொரு 4 பிரெட் ஸ்லைசஸ் அரைச்சிட்டு இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு கப்பில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா இல்லைனா கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக வர மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக முட்டை வச்சு கூட கோட்டிங் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மைதா ஸ்லரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி வச்ச உருளைக்கிழங்க மைதாவோட ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் எந்த அளவுக்கு கோட் பண்ணி எடுக்கிறோமோ வெளியே லேயர் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கோட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே டைம் தான் பிரெட்டோட கோட் பண்ணி எடுத்திருக்கேன். வெளியே லேயர் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இதை 2 வாட்டி நீங்கள் கோட் பண்ணி எடுக்கும்போது இன்னுமே சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாத்தையுமே ஒரே வாட்டி பொறிக்கணும்னு அவசியம் இல்லை. பிரெட்டோட கோட் பண்ணதுக்கப்புறம் இதை டைட்டாக இருக்கிற ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தேவைப்படும் போது இதை நீங்கள் பொறிச்சிட்டு ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் இருக்க பாதி பால்ஸ் மட்டும் பொறிச்சிட்டு மீதி இருக்கிறத அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடறேன். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடாக இருக்கும்போதே இப்போ இதில் ஒன்று ஒன்றா பிரெட் பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சேர்த்த உடனே மேலே ஃபுல்லாக கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க. பிரெட் பால் சேர்த்த உடனே திருப்பி விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இதை மெதுவாக இன்னொரு சைட்க்கு திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும்போது எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஒரே கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஈவனாக ப்ரௌன் கலருக்கு மாறி வரும், அது வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டோட கலர் நல்லா ப்ரௌனாக மாறி வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு டிஷ்யூ பேப்பருக்கு மேலே மாற்றிக்கோங்க. எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது வெளியே லேயர் கிறிஸ்பியாக இல்லாமல் நல்லா வெயிட்டாக இருக்கும். இதை வெளியே எடுத்துட்டு ஒரு 10 செகண்ட்க்கு விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். அவ்வளோதான், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கிறிஸ்பியான பிரெட் பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நடுவில் நான் டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு லைட்டாக லாலிபப் மாதிரி இருக்கும். ஈவினிங் குட்டீஸ்க்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மயோனைஸோட சர்வ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வெரைட்டியான ரெசிபீஸோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.